திசைகளை தேடி விடை தெரிய வாழ்வின் வழியை வயிறு சுமந்த உயிரின் திதையை மண்ணுக்காக வளர்ப்பது கூட்டி கிடந்த இரவை கண்டு சிறிய வெளிச்சத்திற்கு நாலாம் ஆண்டில் தொடங்கி 2009 முடிகிற கால் நூற்றாண்டு கால வாழ்க்கையை இந்த படத்தில் 2.5 மணி நேரத்தில் தமிழர்களுடைய வரலாற்றை இந்த படம் பதிவு செய்திருக்கிறது. இந்த படத்திற்கு பல தடைகள் வந்த போதும் அதை முறியடித்து என்று நாங்கள் முன்னேறியிருக்கிறோம். இந்த விழாவிற்கு எங்கள் பாசத்திற்குரிய ஐயா அன்றொரு காலத்தில் புலிகளுக்கு வியூகம் வகுத்து கொடுத்த புறநானூற்று வீரன் வாழும் எங்கள் தமிழ் வீரன் ஐயா காசியானந்தன் ஐயா அவர்களையும் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிற உறங்கி கிடந்த தமிழினத்தை தன்னுடைய ஊசி பேச்சால் களத்தில் நின்று களமாடுகிற எங்கள் நேசத்துக்குரிய அண்ணன் செந்தமிழன் ஸ்ரீமான் அவர்களையும் இந்த முன்னோட்ட குறுந்தகட்டை வெளியிட்ட இயக்குனர் அமீர் அவர்களையும் இங்கே வாழ்த்துறை வழங்க இருக்கிற அண்ணன் ஆர் கே செல்லுமணி அவர்களையும் ஐயா கலைப்புலி எஸ் தான் அவர்களையும் நான் மதிக்கும் மார்க்சிய சிந்தனையாளர், நான் மதிக்கும் பெரிய படைப்பாளர் ஐயா ஜனநாதன் அவர்களையும் இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களையும் படைப்பாளிகள் நேசிக்கிற ஒரு படைப்பாளி கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களையும் இந்த படத்தை உருவாக்கி இந்த படம் ஒரு தமிழர்களுக்கான ஒரு உயிர் விண்டமாக வந்திருக்கிறது என்றால் இந்த படத்தை உருவாக்கியவர்கள் கருவாக்கியவர்கள் இருவர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த படத்தை உருவாக்கியவர் இயக்குனர் இகோர் அவர்கள், இதை கருவாக்கியவர் பிரபாதி சாமுவேல் அவர்கள் இருவரையும் நான் வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நான் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் புலம்பெயர்ந்து உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அருமை தமிழ் சொந்தங்களுக்கும் இறைவன்புரத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் வேண்டி இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் ஒரு விழாவுக்கு போகணும், அதனால தான் என் முதல்ல பேச அழைச்சிருக்காங்க. தேன்கூடு திரைப்படம், சின்ன வயசுலேருந்து தமிழ் திரைப்படங்களை நிறைய பார்த்து வளர்ந்தவங்க, அதில் பொழுதுபோக்கு திரைப்படங்களை பார்த்து வளர்ந்த காலகட்டத்திலெல்லாம் முழுநீள தமிழ் திரைப்படம் அப்படின்ற வாசகத்தை போஸ்டர்களில் பார்த்து பழகியவன் நான். தமிழக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஈழத்தமிழ் திரைப்படம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேன்கூடுக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதற்கு முதலில் ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு முறையும்
பதிவாக பார்க்கும் பொழுது ஒரு சின்ன குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். 2006 அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்சு அண்ணன் இந்த மாதிரி இருந்த மிகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய சொந்தங்களையும் சொத்துக்களையும் உரிமைகளையும் உடைமைகளையும் இழந்து உயிருக்காகவும் உரிமைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்க அந்த மக்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்யணும் அப்படிங்கும் போது, என்னடா தம்பி நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படி ஒரு திரைப்படத்தை எடுப்போம் அப்படின்னா, அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது இறுதிக்கட்ட போர் உச்சத்திற்கு வந்துவிட்டது. அதற்கு பின்னால் அப்படி ஒரு சூழல் அமையாமலே போய்விட்டது. ஆனால் இந்த மாதிரியான திரைப்படங்களை யார் எடுத்தாலும் அப்பொழுதெல்லாம் என் மனதிற்கு ஒரு சின்ன குற்ற உணர்வு இருக்கும். அதே குற்ற உணர்வோடு தான் இப்பவும் அந்த மேடையில் நின்றுட்டு இருக்கேன். இகோர் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைய தினத்தில் இந்த தேன்கூடு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு முன்னோட்டம் இரண்டுக்குமாக மேடையில் அமர்ந்திருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது, இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே அதற்கு தகுதியானவர்கள், சிறந்தவர்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. இந்த நாட்டில் தமிழ் ஆர்வலர்கள் நிறைய இருக்காங்க, ஆனால் தமிழர்களின் ஆர்வலர்கள் தான் கொஞ்சம் குறைவாக இருக்காங்க. அந்த வகையில் இந்த மேடையில் இருக்கும் அனைவருமே தமிழர்களுடைய ஆர்வலர்கள். தமிழ் மொழியை மட்டும் காப்பாற்றிவிட்டு தமிழர்களை அழித்துக் கொண்டிருப்பதில் என்ன நியாயம்? ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த வகையில் தமிழர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறோ அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, உண்மையாக குரல் கொடுக்கக்கூடிய, விளம்பரம் இல்லாமல் தங்களை தாங்களே அதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வைத்து இந்த இசை வெளியீட்டை நடத்தியது முதல் மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக கருதுகிறேன். நான் சமீபத்தில் தான் நேற்றைய தினம்தான் கனடாவிலிருந்து வந்தேன். அங்கே புலம்பெயர்ந்த அந்த மக்களை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த திரையரங்கில் எங்கூட இயக்குனர் ஜெகநாதன் அவர்களும் வந்திருந்தார். நான் போனதுக்கப்புறம் அவரும் இதே கருத்தை உங்களுக்கு பதிவு பண்ணுவார். திரைப்பட கதாநாயகர்களை பார்த்து பரவசம் அணிந்து விசிலடித்த கூட்டங்கள் எல்லாம் மாறிவிட்டு முதல் முறையாக, இப்போ அங்கே அதெல்லாம் கிடையாது, இப்போ இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார் யாரும் வேறு யாருமே போய் அங்கே போய் இனிமேல் அந்த மக்களை சென்றடைய முடியாது. செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் அங்கே சூப்பர் ஸ்டாராக வளர்ந்து கொண்டு, அதை பார்க்கும்போது அந்த அரங்கமே என்னுடைய திரைப்படத்திற்கான இசை வெளியீட்டுக்கான ஒரு வாழ்த்து செய்தியை பதிவு செய்யும் பொழுது அந்த அரங்கம் அதிர்ந்தது. அது வந்து வெறுமன திரையில் பார்க்கக்கூடிய சினிமா கதாநாயகர்களுக்கான ஒரு அந்த விசுவாசம் கிடையாது. என் இனத்திற்காகவும் என் மொழிக்காகவும் பாடுபடுற ஒரு தலைவனை பார்க்கக்கூடிய அந்த நம்பிக்கையோடு இருந்த அந்த கூட்டம், அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய இந்த தமிழர்களும் அவர்கள் இழந்த வாழ்க்கையையும் அவர்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தனது நாட்டிற்கான கனவையும் நிறைவேற்றக்கூடிய அந்த தகுதியும் திறமையும் ஒரு சிலரிடம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். நான் அந்த ஒரு சிலர் மிக முக்கியமான முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்பதை இங்கே பதிவு பண்ணுறேன். அதனால் இந்த திரைப்படம் மட்டுமல்ல, இங்கே ஒரு சகோதரர் உட்கார்ந்துருக்காரு கீழே, உங்களுக்கெல்லாம் அவர் அதிகமாக பரிச்சயம் இருக்காது, ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர், அவர் ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாரு. அந்த திரைப்படத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. திலீபனுடைய கடைசி கால அந்த உண்ணாவிரத வாழ்க்கையை அப்படியே தத்ரூபமாக பதிவு பண்ணியிருக்காரு. இந்த தேன்கூடு திரைப்படத்தை தொடர்ந்து அந்த திரைப்படமும் இந்த தமிழகத்தில் பதிவு வரப்போகுது, தமிழகம் உள்ள உலகம் முழுவதும் வரப்போகுது. அதைத் தொடர்ந்து என்னுடைய நண்பர் சுப்பிரமணிய சிவாவுடைய திரைப்படம் ஒன்று சமீபத்தில் பார்த்தேன் நான், அவர் ஒரு திரைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. அந்த படத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் உள்ள ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அந்த படமும் ஒரு போராளியுடைய வாழ்க்கையை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் நடந்து முடிஞ்சிருச்சு, அங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஆரம்பிக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிங்கள அரசு வேணா நினைச்சிட்டு இருக்கலாம். அவர்கள் அழிக்க நினைத்தது வெறும் உணர்வுகளை மட்டுமான தெரியல, வேற எதையுமே அழிக்க முடியும். இப்போதான் ஆரம்பமாகுது. ஒருவேளை இதற்காகத்தான் அந்த கொடுமையான விஷயங்கள் நடந்ததா என்பது தெரியாது. இப்ப கிளம்பிருச்சு அது, இனி கிளம்புனது இப்ப கிளம்புனது எங்கே போய் நிற்கும்னா, அவர்களுடைய கனவான அந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈழம் அழிஞ்சே தான். நிச்சயமாக அதற்கான முயற்சி நடந்தே தீரும். அதை நான் கனடாவில் பேசும் பொழுதும் பதிவு பண்ணியிருக்கேன். இனி எங்கெல்லாம் பேசினாலும் நான் சொல்லுவேன், நிச்சயமாக புலம்பெயர்ந்த தமிழர்களும் இங்கிருக்கிற தமிழர்களும் அந்த இலக்கை அடைந்தே தீர்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.